வணக்கம் நண்பர்களே. வெங்கடேஷ் ஐயருக்கு இந்த சீசன் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சீசனில் வந்து பிரித்து மேய்ஞ்சார், ஆனால் இந்த சீசனில் வந்து அவருடைய வீக்னஸ் வந்து ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ பேட்டிங்கில் அவர் வந்து சொதப்பிட்டுருக்காரு. இன்னொரு புறம் வந்து ஃபீல்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லது பண்ண நினச்சி செஞ்ச ஒரு விஷயத்தினால ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சமையா வந்து கடுப்பாக இருப்பார். மூணாவது ஓவர் வந்து உமேஷ் யாதவ் வந்து போட்டிருப்பார். அதில் வந்து ஐந்தாவது பாலில் பார்த்தீங்கன்னா பட்லருக்கு வந்து போட்டிருப்பார். பட்லர் வந்து அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார், பால் வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து ஜாக்சன் பாலை வந்து பிடிக்க ட்ரை பண்ணப்போ அவருடைய கையில் பட்டு பால் வந்து பக்கத்தில் போயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் வந்து ஓடி இருப்பாங்க. அப்போ வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஓடிருப்பாங்க. ரன் அவுட்டுக்கு பாலை வந்து த்ரோ பண்ணியிருக்க வேணாம், ஆனால் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தூக்கி ஸ்டெம்பில் பால் அடிச்சிருப்பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ஸ்டெம்பில் பட்டு திரும்ப இன்னொரு டேரெக்ஷனில் வந்து போயிருக்கும். அப்போ இன்னொரு ரன் வந்து ஆப்போசிட் டீம் வந்து அடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதே ஓவரில் வந்து ஃபஸ்ட்டு பாலில் வந்து ஃபோரு, ரெண்டாவது பாலில் வந்து சிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரன் வந்து இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போயிருக்கும். இதில் வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வந்து ஆப்போசிட் டீமுக்கு வந்து கிடச்சதுனால வெங்கடேஷ் ஐயரை பார்த்து வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கடுப்பாக இருப்பார். தேவையில்லாமல் எதுக்கு வந்து பாலை வந்து த்ரோ பண்ணி ஸ்டம்பில் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து செமையாக வந்து கடுப்பாக இருப்பார். நன்றி.